எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் கொரியன் படத்தை பார்க்க போறோம். ஸோ நம்ம ரியல் லைஃப்லயே ஒரு வித்தியாசமான ரேரான நோய் இருக்கு. அது மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தான் வரும். அவங்களுக்கு ஒரு 10-15 வயசு ஆகும் பொழுது ஏதோ 80 வயசு ஆன மாதிரி உடம்புல இருக்கிற தோல்லாம் சுருங்கி கண் பார்வை போகி அப்படியே ஒரு வயசானவங்க மாதிரியே மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோயினால பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அந்த பையனுடைய லைஃபை பத்தி ஒரு நாவலை எழுதுறாங்க. அந்த நாவலை படமாக எடுக்கிறாங்க. அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். And again இது நம்ம ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவி. இந்த படம் உங்களை டிசாப்போயிண்ட்மென்ட் பண்ணவே பண்ணாது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நம்ம டைமுக்கு ஒரு ஒர்த்தான மூவி. சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2014 வருஷத்துல ரிலீஸ் ஆன மை பிரில்லியன்ட் லைஃப்ன்ற ஒரு கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு 16 வயசு பையன் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துகிட்டு கீபோர்ட்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பையனோட கையெல்லாம் அப்படியே வயசானவங்களோட கை மாதிரி தோல்லாம் சுருங்கி போயிருக்கு. அந்த பையன் ஏதோ ஒண்ணுத்த சிஸ்டம்ல டைப் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காரு. அதை அப்படியே அந்த பையன் வாய்ஸ் ஓவரா நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் யாரு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மா யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். எங்க அம்மாவுக்கு 17 வயசு இருக்கும் பொழுதே நான் அவங்க வயித்துல உருவாகிட்டேன். எங்க அப்பாவுக்கும் அப்ப 17 வயசு தான். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்ன சொல்ற, பிரெக்னென்ட் ஆயிட்டியா? நம்ம ரெண்டு பேருக்கும் 17 வயசு தான் ஆகுது. குழந்தைய பாத்துக்க என் வீட்டுல அம்மா கூட எனக்கு கிடையாது, அப்பா மட்டும் தான். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் நாங்க. இதுல அது வேற பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான், மொத்தமா கஷ்டப்பட வேண்டியதுதான். இப்படின்னு நான் வயித்துல உருவாகின உடனேயுமே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மாவுக்கு மொத்தம் 5 அண்ணனுங்க. விஷயம் கேள்விப்பட்டு எங்க அப்பாவை அந்த 5 அண்ணனுங்களும் தரத்தி தரத்தி அடிக்க ட்ரை பண்ணாங்க. எங்க அப்பா தெரிச்சுக்கிட்டு ஓடினாரு. எங்க அம்மாவையும் தாத்தா பாட்டி செம்மையா அடிச்சாங்க. எங்க அம்மா வேற வழியில வீட்டை விட்டு வந்தே ஆகணும்ன்ற சூழ்நிலை. அதே மாதிரி எங்க அப்பா மெச்சூரே இல்லாத விளையாட்டுத்தனமா இருக்கிற ஒரு ஆளு. அவருக்கு டெக்வாண்டோ ஃபைட்ல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. ஆனா அவருடைய முன் கோவத்தினால அங்க இருந்த ரெஃப்ரிய அடிக்க போய் ப்ராப்ளம் ஆகி திரும்பவும் ரெஃப்ரிய அடிக்கிறேன்னு ஒரு ஸ்பின்னிங் கிக் விடுறாரு. ஆனா அது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேல பட்டு எங்க அப்பாவுக்கு அறையா உள்ளுது. வீட்டுக்கு வந்தும் அப்பா தாத்தா கையால செம்ம அற வாங்குறாரு. ஏன்னா அம்மா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு அவருக்கும் தெரியும். சோ அப்பாவும் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு அவரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த சின்ன வயசுல எங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்படுறதுக்கான ரீசனே அவங்க வயித்துல நான் உருவானதுதான். சோ இப்படின்னு அந்த பையன் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா உள்ள வராங்க. சோ அம்மா வந்து அந்த பையனோட கையில இருந்து ரத்தத்தை டெஸ்ட் பண்றாங்க. இன்சுலின் எல்லாம் ஒழுங்கா போறலடா, ஏன்னா உனக்கு சுகர் இருக்கு. கம்ப்யூட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரமா அப்படியே டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அங்க இருந்து போறாங்க. சோ இப்பதான் அந்த பையனே நம்ம பாக்குறோம். ஒரு 16 வயசு பையன் மாதிரியே தெரியல. ரொம்ப வயசான தோற்றத்துல அந்த பையன் இருக்கான். அந்த பையனோட பேரு ஆரியம். சோ ஆரியமும் அவருடைய அப்பாவும் அம்மாவும் உட்காந்துகிட்டு டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட்டுகிட்டு இருக்காங்க. உடனே அப்பா ஆரியமா பார்த்து, டே உனக்கு என்னடா மியூசிக் பிடிக்கும்? அது வந்து அப்பா இந்த பொண்ணுங்கலாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி பாட்டு பிடிக்கும். பரவாயில்லடா, என்ன மாதிரியே இருக்க நீயும். ஆனா நான் வளரும் பொழுது எனக்கு சோக பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சரக்கடிச்சுட்டு சோக பாட்டு கேட்டா அதோட லெவலே வேற மாதிரி இருக்கும். நீயும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ட்ரை பண்ணு அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அப்பதான் டிவில ஒரு ஷோ போடுறாங்க. அதை பாக்குறதுக்காக தான் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் வந்துட்டாங்க. சோ என்ன ஷோ போகுது அப்படின்னா ஆரியமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உடம்புல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, சோ அதனால ஒரு டிவி ஷோல இவங்க எல்லாரும் பேசி இருப்பாங்க. ஆரியமுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, மக்கள் கிட்ட இருந்து உதவி வேணும் அப்படின்னு சொல்லி. இது மூலமா இவங்களுக்கு நிறைய பணம் வரும், ஆரியமுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஏன்னா ஆரியமுடைய அம்மா வந்து ஒரு லாண்ட்ரி கடையில வேலை பாக்குறாங்க. அப்பா வந்து டாக்ஸி ஓட்டுவாரு. சம்டைம்ஸ் பாடி கார்டாவும் வேலை செய்வாரு. சோ ஒரு டாக்டர் அந்த டிவி ஷோல வந்து பையனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லி மக்கள் கிட்ட இருந்து உதவி வேணும்னு கேட்க, சோ நிறைய மக்களும் அந்த ஷோவை பாக்குறாங்க. அந்த ஷோவும் முடியுது. அவர் திடீர்னு ஆரியமுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா பக்கத்து வீட்டு அங்கிள். அவருக்கு ஆரியமா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு அப்பா கிட்ட வந்து, படுபாவி பசங்க, அந்த ஷோ ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப மோசம், என்கிட்ட இருந்து சரக்குலாம் வாங்கி குடிச்சிருக்கான், என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க அது வரவே இல்ல பாரு, கட் பண்ணி தூக்கிட்டானுங்க பாவி பசங்க அப்படின்னு கடுப்பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த ஷோவுடைய ப்ரொடியூசர் இருக்காருல, அவரு வந்து அம்மாவுடைய ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு தான். சோ அதனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு ஷோ மூலியமா ஆரியமுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, அப்பா லேட்டா இருந்துகிட்டாரு, வேலைக்கு டைம் ஆகுது. வேக வேகமா போக வெளியே நம்ம ஆரியம் நிக்கிறாரு. ஏன்னா வீட்லயே இருக்க போர் அடிக்குது. அப்பா
கூட ஒர்க்குக்கு வரேன்னு சொல்ல உன்னை கூட்டிட்டு போனா அம்மா திட்டுமேடா, சரி வா அப்படின்னு கார்ல கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏ இது அந்த பையன் தானே அப்படின்னு அந்த டிவி ஷோவை பார்த்துட்டு நம்ம ஆரியமா அழகா அடையாளம் கண்டுபிடிச்சி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு போட்டோ அப்படின்னு ஆரியம் கூட போட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வேலையை முடிச்சுட்டு கார்லயே லாண்ட்ரில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அம்மாவையும் பிக்கப் பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆரியம் வந்து அவருடைய அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு வந்து இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி பக்கத்துல இருக்கிற தண்ணியில குளிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஜில்லுன்னு காத்தடிக்கும்ல அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட பிடிக்காத விஷயம்னா தேனி தான். அதை பார்த்தாலே நான் பயந்து எங்கேயாவது தண்ணி இருக்கா அங்க போய் குளிச்சிருவேன். சோ இப்படின்னு அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆரியம் நல்லா ஒத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலயே குழந்தை பெத்து இப்ப கூட அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல, ஆனா நம்ம ஆரியமுக்கு நல்ல மெச்சூர் இருக்கு. ஆரியமோ அப்பா கிட்ட அப்பா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு பாத்ரூமுக்கு போயிட்டு வரும்பொழுது ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் ஆரியமை பார்த்து டே இவன்டா அந்த வயசான கிழவன் குழந்தை அப்படின்னு ஆரியமுடைய அந்த தொப்பியை கலட்டுறாங்க. முடியெல்லாம் நிறைச்சி போயிருக்கு, போட்டோலாம் எடுக்கிறாங்க. ஆரியமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை அப்பா தூரத்துல இருந்து பாக்குறாரு, கடுப்பாக்குறாரு. பக்கத்துல வந்து டே நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓ இந்த கிழவன் குழந்தையுடைய அப்பா நீதானா அப்படின்னு கேட்க அப்பாவும் சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. ஆரியமும் அப்பா வேணாம்ப்பா, டேய் அப்பா யாருன்னு தெரியும்லடா உனக்கு, இன்னும் அந்த சண்டை பயிற்சியை நான் மறக்கல அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கூட சண்டை போட ரெடி ஆகுறாரு. அப்படியே அந்த பசங்களை ஃபைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பறக்க விடுறாரு. ஆனா இது எல்லாமே நம்ம ஆரியமுடைய கற்பனை தான். ரியாலிட்டியில அப்பா அந்த பசங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல, புடிச்சு கடிச்சுலாம் விட்டுறாரு. அப்புறம் ஒரு ஸ்பின்னிங் கிக்கு அந்த பசங்க மேல படாம தடுக்க வந்த ஒரு போலீஸ் மேல பட்டு போலீஸ் கேஸ் ஆகுது. சோ அந்த பசங்க அப்பான்னு எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா பசங்க மேலதான் தப்பு, அப்பா தெரியாம தான் அடிச்சாருன்னு அப்பாவையும் விட்டுறாங்க. எங்க அம்மா தான் செம்ம கடுப்புல இருக்காங்க. என்னடே தேவையில்லாம ஏன்டா சண்டைக்கு போற, என் பிள்ளைய இப்படி கிண்டல் பண்றானுங்களே, சும்மாவை விட முடியும் அவனுங்கள, நானே அவனுங்களை அடிக்க முடியலன்னு இருக்கேன். அதான்டா நானும் சொல்றேன், நீ நல்லா அடிச்சிருக்கணும், அவனுங்க அங்கதானே இருப்பானுங்க, நான் போய் அடிச்சுட்டு வரேன்னு அம்மா ஓட அப்பாவும் பின்னாடியே ஏமா ஏமா வேணா இன்னும் சண்டையை இழுத்து விட்டுறாத அப்படின்னு தடுக்க போறாரு. ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. இதை பார்த்து ஆரியமும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, அம்மா ஆரியமை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க அவருடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சேஞ்சஸ் எல்லாம் உருவாகி இருக்கு, கண்டிப்பா பையனுக்கு வலிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்ல அம்மாவும் ஆரியம் உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், உடம்புல ஏதாவது ஒன்னு பண்ணுது வலிக்குது அப்படின்னா என்கிட்ட சொல்றான்னு, ஏன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்க நீ, இங்க பாருங்கம்மா இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துலயே அவன் இறந்து போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்ல உடனே அம்மாவும், டாக்டர் இவன் இருக்கான், அது வந்து ஆரியம், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. ஆரியம் வெளியே அனுப்பிட்டு அவரு சொல்றாரு, இன்னும் ஒரு வருஷம் தான் அவர் உயிரோட இருப்பாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்கன்னா மேபி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப சோகமாகறாங்க. ஆரியமுக்கும் தெரியும் நம்ம சீக்கிரமா சாக போறோம் அப்படின்னு சொல்லி அம்மா கூடவே அப்படியே ரோட்ல நடந்து வரும்பொழுது போற வரவங்க எல்லாம் ஆரியமா ஒரு மாதிரி உத்து பாக்குறாங்க. ஒரு சின்ன பொண்ணு பாக்குது, அவனெல்லாம் பாக்காத வா அப்படின்னு அவங்களுடைய பாட்டி கூட்டிட்டு போறாங்க. சோ அதனால ஆரியம் வந்து ரொம்ப சோகமாகறாரு. இந்த சோகத்தெல்லாம் ஆரியம் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படின்னா, சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அவங்க அம்மா அப்பாவை பத்தின கதையா எழுதுறாரு. ரைட் பண்ணும்போதுதான் அவரோட மனசே ரொம்ப சந்தோஷமாகுது. சோ அப்பதான் ஆரியமுக்கு ஒரு மெயில் வருது, சூஹா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து. அந்த மெயில்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா, என்னோட பேரு சூஹா, நானும் ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கேன், டிவில உங்களுடைய ப்ரோக்ராம பார்த்தேன், ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதனால அந்த டிவி சேனல கான்டாக்ட் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை நான் வாங்கினேன், அதோட உங்ககிட்ட பேசணும், உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த மெயில் வந்திருக்கு. சோ ஆரியம் இது வரைக்கும் ஸ்கூலுக்கு கூட போனது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது, ஆனா இப்ப அதுவும் ஒரு பொண்ணு நமக்கு மெயில் பண்ணிருக்கா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆரியம் மனசுல அதேதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நைட்டு ஆரியமால தூங்க கூட முடியல, சரி தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட வரும்போதுதான் அங்க அம்மா ஒரு மாதிரி சோகமா அழுதுகிட்டு இருக்காங்க அப்பா கிட்ட. நம்ம பையனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், ஏய் என்ன லூசு மாதிரி வளர்ற, டாக்டரே தெளிவா சொல்றாருல இது ரொம்ப ரொம்ப ரேரா வரக்கூடிய ஒரு நோய், அட உனக்கு புரியல, சின்ன வயசுலயே நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், சோ எப்படியாவது கருவை கலைக்கணும்னு வேகமா ஓடன, என்னென்னமோ பண்ண, கடவுள் கிட்ட இந்த குழந்தை பிறந்து தொலைக்க கூடாதுன்னு வேண்டாத நாள் கிடையாது, சோ அதெல்லாம் மீறிதான் ஆரியம் பிறந்திருக்கான், நான் இந்த மாதிரி பண்ணதுனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட அப்பாவும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஆரியம் கேட்டுட்டு அப்படியே ரொம்ப சோகமாகறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, ஆரியம் அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சரக்கு அடிக்கிறாரு, அங்கிள் இது டேஸ்ட் எப்படி இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும்டா, இதை குடிக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சாவ நோக்கி பக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஆமா நீயே ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அங்கிள் கேட்க, அது வந்து எனக்கு ஒரு பொண்ணு மெயில் பண்ணிருந்தா பதிலுக்கு ரிப்ளை பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தோணுது. எங்க பேரு ஆரியம், உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யி, ரிப்ளை பண்ணுன்னு தோணுச்சுன்னா பண்ணு, வேணாம்னா வேணாம் அப்படின்னு அங்கிள்
சொல்றாரு, ஆரியமும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆரியம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. சோ அங்க அட்மிட் ஆகி இருக்கிற பசங்க எல்லாம் நம்ம ஆரியம ரொம்ப கிண்டல் பண்றாங்க. ஏய், அங்க பாரு தாத்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரியமுக்கு இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உருவாகாமையே போகுது. துணியவும் மூடிடுறாங்க, யாருமே ஆரியம பாக்காத மாதிரி. சோ ஆரியம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வந்து அவங்க கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாங்க, கேமிங் கன்சோல் எல்லாம் கொடுக்கறாங்க. ஆரியம் சந்தோஷப்படுறத விட அப்பாதான் ரொம்ப ஜாலியாகிறாரு, வேற லெவல், நானும் விளாட போறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த கிறிஸ்டியன் நன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஆரியமுக்காக ப்ரே பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே அப்பா வந்து அவங்களை தடுக்கிறாரு, பிளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. ஏன்பா அப்படி சொல்ற, உங்க பையனுடைய நோயை கண்டிப்பா கர்த்தர் குணப்படுத்துவாரு. எதுக்கு குணப்படுத்தணும், அதுக்கு நோயே கொடுக்காம இருந்திருக்கலாம்ல, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. சோ நம்ம ஆரியம் ஹாஸ்பிட்டல்ல வந்ததுக்கு அப்புறம் பேச்சு துணைக்கு யாருமே இல்லையா, அப்படியே மெதுவா மெயில ஓபன் பண்ணி அந்த சூஹான்ற பொண்ணுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் அம்மா அப்பா பக்கத்தை விட்டு அங்கிளை தவிர என்கிட்ட வந்து பேசணும்னு யாரும் நினைச்சதே கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஆனா நீ என் கூட பேசணும்னு நினைக்கிற, ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிற, அதுக்காகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு இவர் மெயில் அனுப்ப பதிலுக்கும் மெயில் வருது. இப்படியே அந்த பொண்ணு கூட ரெகுலரா மெயிலே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு நம்ம ஆரியமுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ண ஆள் அந்த சாங் போட்டு கேட்டு இப்ப அவருக்கு இருக்கிற நோய் இல்லாம ஆள் ரொம்ப யங்கா இருந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரோ அதே மாதிரி நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ ஆரியமுக்கு அந்த பொண்ணு கூட பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை பாக்குறதுக்காக அந்த ஷோ ப்ரொடியூசர் வராரு. ஆரியமை வச்சு நம்ம பண்ண அந்த ஷோ வந்து செம ஹிட் ஆயிடுச்சு, அடுத்தது இன்னொரு ஷோவை நம்ம பண்ணலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அம்மா முடியாதுன்னு சொல்ல உடனே ஆரியம் வந்து அம்மா அடுத்த ஷோவுக்கு நான் ரெடி, ஆனா ஆரியம் நமக்கு தேவையான டொனேஷன் கிடைச்சிருச்சுப்பா, இருக்கட்டும்மா நான் ஷோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ல ஷோ ப்ரொடியூசரும் ஓகேன்னு சொல்றாரு. சோ அப்புறம் அம்மா ஆரியமுக்கு ஃபுட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அம்மாவுடைய பேக்ல ஏதோ ஒரு டேப்லெட் டப்பா இருக்கு, அதை பார்த்துட்டு அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையா, இல்ல இல்ல அது ஒரு விட்டமின் டேப்லெட் அவ்வளவுதான் சொல்லி அம்மா பேச்ச மாத்துறாங்க. சோ அந்த நேரத்துல அப்பா வந்து பாடி கார்டு வேலைக்கு போயிருக்காரு, என்னென்ன கருமத்தையோ தூக்கி யாரு மேலயோ அடிக்கிறாங்க. அப்பா பாடி கார்டுல நடுவுல புகுந்து எல்லாத்தையும் கையால தடுக்கிறன்ற பேர்ல அவரு முகத்தாலேயே தடுக்கிறாரு. அப்புறம் எல்லாத்தையும் கழுவிட்டு வேகமா அவரு ஹாஸ்பிட்டல்ல ஆரியம பார்க்க தான் வராரு. வர வழியில அந்த நன்னல் அடிய பாக்குறாரு, நீங்க எங்களை தடுத்து விட்டுட்டீங்க, இங்க பாருங்க எங்க கடவுள் எல்லாரையும் ஏத்துப்பாரு, உங்க பையனோட நோய் கண்டிப்பா குணமாகும், ஒரு பெரிய பிரேயர் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல. சோ நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி பிரேயர் பண்றேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜீசஸ் கூட உங்களை மன்னிக்க மாட்டாரு, இப்படி பேசுனீங்கன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்க செய்யற வேலைக்கு நீங்களும் நரகத்துக்கு தான் வருவீங்க, அங்க நம்ம மீட் பண்ணிக்கலாம் வரட்டா அப்படின்னு போயிடுறாரு. சோ ஆரியம் கிட்ட வந்து அவரு சாப்பிடறதுக்காக சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மா திட்டுறாங்க, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன் அப்படி பண்ற நீ. சோ அப்பா வந்து ரொம்பவே சின்ன புள்ளத்தனமா இருக்காரு, இன்னும் மெச்சூர் ஆகவே இல்ல, எந்த அளவுக்கு சின்ன புள்ளனா, டே ஆரியம் உனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது இல்லடா, வீடியோ கேம், அதை என்கிட்ட கொடுக்குறியா, நான் எடுத்துக்கிட்டுமா, நீ தான் விளையாடுறதே இல்லையே இப்படின்னு குழந்தை பையன்கிட்ட இருந்து வீடியோ கேம் புடுங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு தான் அவர் வளர்ந்துருக்காரு. ஆனா உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். சோ ஆரியம் பெட்ல தூங்கட்டோன்னு வெளியே அம்மாவும் அப்பாவும் வராங்க. அப்ப அம்மா வந்து பேங்க் பாஸ்புக்கை காட்டுறாங்க. ஆரியமுடைய அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களுக்கு காசை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, அதுல ஒருத்தர் $10,000 அனுப்பியிருக்காரு, இருக்கிறதுல அவர் தான் ஹையஸ்டா அனுப்பியிருக்காரு. அப்பாவும் இது யாருன்னு நம்ம விசாரிக்கலாமா, அவருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லலாம், எங்க எல்லாருமே உதவி செய்யணும்னு தான் அவங்களால முடிஞ்சதா அனுப்புறாங்க, இதுல அதிகமா அனுப்புறவங்களுக்கு நம்ம தனியா ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரிக்க கூடாதுங்க அந்த மாதிரி. சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு அப்பாவும் விட்டுறாரு. சோ நம்ம ஆரியம் வந்து அந்த டிவி ஷோவுடைய ப்ரொடியூசர் கிட்ட பேசுறாரு, அம்மாவும் அப்பாவும் இல்லாத டைம்ல அது வந்து உங்களுடைய டிவி சேனலை காண்டாக்ட் பண்ணி ஒரு பொண்ணு என்னோட மெயில் ஐடி வாங்கினாங்களாமே, எனக்கு தெரியலடா, மேபி வேற யாராவது கொடுத்துருப்பாங்க, நான் வேணா விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்றேன் ஆரியம், அதோட நான் அந்த பொண்ணை பத்தி பேசுனது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு ஆரியம் சொல்றாரு. சோ அப்புறம் ஆரியம் அந்த பொண்ணுக்கு மெயில் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி உன்னோட பேர் தான் எனக்கு தெரியும், உன்னை பத்தி ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அம்மாவுக்கு போன் மேரோல ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்ப அதே ப்ராப்ளம் தான் எனக்கும் இருக்கு, எனக்கு ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, நான் நிறைய விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன சொல்ற, எனக்கும் ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, நான் எங்க அப்பா அம்மாவை பத்தி ஒரு புக்கையே எழுதிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இவர் பேசுறாரு. அடுத்த நாள் ஆகுது, டிவி ஷோவுடைய ப்ரொடியூசர் நம்ம ஆரியம் மீட் பண்ணி, அது வந்து ஆரியம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கல அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா தெரியாதனமா என் க்ரூ ஆளுங்க கிட்ட நான் உளறிட்டேன், ஆனா அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையே இந்த எபிசோட்ல ஒரு செக்மெண்டா போடலாம் அப்படின்னு. அதோட நான் விசாரிச்சு பார்த்தேன், போன் பண்ணவங்க யார் என்னன்னு தெரியல, நீ அந்த பொண்ணோட மெயில் ஐடி வச்சிருக்கல அதை மட்டும் கொடு, நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி இந்த ஷோவுக்கு கூட்டிட்டு வரேன், அந்த பொண்ணு விருப்பப்பட்டா மட்டும் தான் நான் கூட்டிட்டு வருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல நம்ம ஆரியமும் அந்த பொண்ணுடைய மெயில் ஐடியை கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் அந்த டிவி ப்ரோக்ராமுக்காக ஷூட் எடுக்கிறாங்க, நம்ம ஆரியம் தான் பேசணும், ஆனால் ஆரியமால முடியல, இரும்பல்லாம் வருது, ஸோ அதனால பக்கத்து வீட்டு அங்கிளை வச்சு பேச விடுறாங்க. இதே மாதிரி தான் போன தடவையும் எடுத்தானுங்க, ஆனால் டிவியில் என் மூஞ்சி வரவே இல்லை, இந்த தடவையாவது வருமா வராதான்னு தெரியலையே அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே அவருக்கு மனசுக்கு தோன்றத பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஆரியமும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து
ஏதாவது ரிப்ளை வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து அந்த ஐபேட் எடுத்துங்கறாரு. அவர் ஏன் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி உன் கண்ணு போய்கிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா பார்வை சீக்கிரமாவே போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அதை கேட்காம நம்ம ஆளு டேப்லெட் எடுத்து அந்த பொண்ணுக்கு நைட்ல மெசேஜ் பண்றாரு, நீ யாருன்னு நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ண அந்த பொண்ணும் அவளுடைய கையை போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஆழியமுடைய இமேஜினேஷன்ல அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுது. அதோட அந்த பொண்ணு உனக்கு எப்பெல்லாம் வாழணும்னு தோணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸோ நம்ம ஆழியமும் நான் வெளியே பார்க்கும் பொழுது அந்த அழகான நீல கலர்ல வானம் அதுல வெள்ளையான மேகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு வாழணும்னு தோணும், பக்கத்துல பசங்க சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட சத்தத்தை கேட்கும் பொழுதோ பக்கத்து வீட்டு பாட்டி ஒருத்தங்க அந்த பசங்களை சீக்கிரம் சாப்பிட வாங்க அப்படின்னு கத்தி கூப்பிடுவாங்க, எங்க பக்கத்து வீட்டு அங்கிளுடைய அப்பா அவரு நாடகத்தை பார்த்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு, அதை பார்க்கும் பொழுது நானும் என் அம்மாவும் ஒரே தலைக்கணில தலையை வச்சு படுத்துக்கிட்டு அப்படியே நான் என் அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அப்பா கூட சேர்ந்து நைட்ல ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க போவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது எனக்கு வாழணும்னு தோணும் அப்படின்னு இவரு மெயில் பண்றாரு. ஆனா பதிலுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரவே இல்லை. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவரும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆளு, எதுக்காக நீ என்கிட்ட பேச மாட்டற அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பினாலும் அதுக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. ஸோ இதனாலேயே ஆரியம் ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு. டாக்டரும் ரெகுலரா வந்து செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அதிக டோசேஜ் இவனுக்கு போட்டாதான் சரியாகும் அப்படின்னு அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆரியம் டைரக்டா டாக்டர் கிட்டயே, டாக்டர் உண்மையை சொல்லுங்க, இன்னும் நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் அப்படின்னு கேட்க டாக்டரும் கண்டிப்பா நீ இதை தெரிஞ்சுக்கணுமா, ஆமா டாக்டர் சொல்லுங்க, இன்னும் ஒரு மாசம் நீ உயிரோட இருந்தாலே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்ல ஆரியம் அப்படியே சோகமா ஆகாம பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காருல்ல அவரு கூட பேசி ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆரியமும் அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், ஆனா இதை நீங்க யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. அப்படின்னடா விஷயம் சொல்லு. அது வந்து என்னன்னா நான் சீக்கிரமாவே சாக போறேன், அதுக்கு முன்னாடி அந்த சரக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, யாருக்கும் தெரியாம கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்க அங்கிள் கடுப்பாகிறாரு, டே உனக்கு எதுவும் ஆகாது புரியுதா, அந்த மாதிரி இன்னொரு தடவை பேசாத, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குடா, நீ நல்லா வளர்ந்து வருவ, உன் நோய் எல்லாம் போகும், எதுவும் பயப்படாத, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதுன்னு திட்டிட்டு அங்க இருந்து போறாரு. ஸோ ஆரியம் அவரோட பெட்ல இருக்காரு. அப்ப அந்த டிவி ஷோவோடைய ப்ரொடியூசர் வந்து அம்மாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த டிவி ஷோவுக்காக ஆரியம் கூட பேசுற அந்த பொண்ணை வந்து கான்டாக்ட் பண்ணலான்னு மெயில் ஐடியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்தது. நம்ம ஆரியம் கூட பேசிக்கிட்டு இருந்தது ஒரு பொண்ணே கிடையாது, அது டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் கதைக்காக நம்ம ஆரியம் கூட பொண்ணு மாதிரியே பேசி ஆரியமுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கானா. ஸோ உடனே அம்மாவும் என்ன தைரியம் அந்த ஆளுக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ள முடியாதா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் அவன் பொய் மட்டும்தான் சொல்லியிருக்கான், பொய்க்காகலாம் கேஸ் போட மாட்டாங்க, ஒன்று நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடி இருக்கணும் இல்லை பெருசாக நம்மளை ஏமாத்திருக்கணும். ஸோ அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆரியமுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பார்த்துக்கோங்க, இல்லைனா அவன் உடஞ்சே போயிடுவான், சாகிற வரைக்கும் நிம்மதியாக அவன் சாகட்டும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இவங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஆரியம் ஓரமாக இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே உடஞ்சி போய் அந்த இடத்துலயே ஆரியம் உட்காந்து, அப்படின்னா உண்மையிலே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதா, நம்ம கூட யாரும் பேசணும்னு கூட நினைக்கல அப்படின்னு ஆரியம் ரொம்ப சோகமாகறாரு. வந்த வீடியோ கேம் இருக்குல்ல அதை ஆன் பண்ணி அப்படியே முரட்டத்தனமாக விளையாடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அம்மாவும் அப்பாவும் வராங்க. அம்மா வந்து ஆரியம் நீ சாப்பிடவே இல்லை, கேம் விளையாடிக்கிட்டே இருக்க கொடு அப்படின்னு சொல்ல ஆரியம் ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாரு. அப்பாவும் டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கேம் கொடு அப்படின்னு பிடுங்க வந்தா, அப்பா விடுங்கப்பா சாகிறதுக்குள்ள நான் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு சாகணும்னு நினைக்கிறேன், எதுக்காக இப்படி பண்றீங்க, ஒழுங்கா இங்க இருந்து போங்க அப்படின்னு கத்த அப்படியே அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. படிக்கட்டு கிட்ட உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்புறம் அப்பா வந்து டாக்ஸி வேலைக்கு போவார்ல, ஆரியமும் நான் கூடவே வரம்பான்னு சொல்லி அப்பா கூடவே போறாரு. திரும்பவும் மெயில ஓபன் பண்ணி அந்த பொண்ணுக்கு குட் பைன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அது பொண்ணு கிடையாது, டைரக்டருக்கு. ஸோ அப்புறம் நைட் டைம்ல வழக்கமா இவங்க ஸ்டாரை பாக்குற இடத்துக்கு போறாங்க. அங்க ஆரியம் வேகமா அழுதுகிட்டே ஓடுறாரு. அப்பாவுக்கு புரியல, ஆரியம் கிட்ட போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா, அதான் நான் அழுகுறேன் அப்படின்னு மனசுல இருக்கிற எந்த ஒரு கஷ்டத்தையும் ஆரியம் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அப்புறம் ரெண்டு பேருமே படுத்துக்கிட்டு வானத்துல நட்சத்திரங்களை பாக்குறாங்க. வால் நட்சத்திரம் ஏதாவது வருதான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா சொல்றாரு, வால் நட்சத்திரம் வரும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சோம்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வால் நட்சத்திரம் போகுது. உடனே அப்பாவும் ஐயோ ஏதாவது வேண்டிக்கணுமே, நான் எதுவுமே வேண்டிக்கவே இல்லடா, மறந்துட்டேன்டா, நீ எதுவும் வேணும் அப்படின்னு ஆரியம் கிட்ட கேட்க, ஆரியமும் நான் வேணும்பா ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட்னு சொல்றாரு. அப்பதான் ஆரியமுடைய கண்ணு அப்படியே மங்களாக ஆரம்பிக்குது, ஃபுல்லா இருட்டாயிடுது, ஆரியமுக்கு கண்ணு தெரியாம போகுது. அப்பாவும் என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது, அப்பா என் கண்ணுக்கு எதுவும் தெரியலப்பா, ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா, ஏன்னா நான் கடைசியா பார்த்தது அந்த வால் நட்சத்திரத்தையும் உங்களுடைய முகத்தையும் தான்ப்பா அப்படின்னு சொல்ல அப்பாவுக்கு மனசே ஒரு மாதிரி ஆகுது. ஆரியம் தூக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. டாக்டரும் இவ்வளவு சீக்கிரமா கண் பார்வை போக வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஆரியம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னு நினைக்கிறேன், ரொம்பவே ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஆரியம் கூட பேசினது இவர் நினைச்ச அந்த ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு கிடையாது, ஒரு டைரக்டர் தான்.
நம்மளை இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாரு. இந்த விஷயம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியும், ஆனா ஆரியமுக்கு இந்த விஷயம் தெரியும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு திடீர்னு மெசேஜ் பண்ணல, அதனாலதான் இவன் ரொம்ப சோகமா இருக்கான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த டிவி ஷோ ப்ரொடியூசர் இருக்காருல, அவர்கிட்ட போயிட்டு அந்த டைரக்டருடைய அட்ரஸ் வாங்கி நேரம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்பொழுது ஆரியமுடைய போட்டோ அவரை பத்தின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லா செவத்துல ஒட்டி வச்சிருக்காரு. ஸோ அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த டேரக்டரும் வராரு. அந்த டேரக்டரை பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாரு. அப்பா டே, நீ என்ன வேலை பண்ணிருக்கன்னு தெரியுமாடா, நீ கதை எழுத ஏன் பிள்ளைதான் உனக்கு கிடைச்சானா, டே உன்னால அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு அப்பா இன்னும் கடுப்பாகி திட்டும்போது தான் அந்த டேரக்டருக்கே ஒரு கால் ஒரு மாதிரி இருக்கு, அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். ஸோ அதனாலேயே அப்பாவுக்கு அந்த டேரக்டரை அடிக்க பிடிக்கவே இல்லை, உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் பண்ணது தப்பு தான் சார், கதைக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் உண்மையிலேயே உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சார், ரொம்ப அறிவாளி. இதை கேட்குற அப்பாவும் எனக்கும் அது தெரியும் அப்படின்னு ஆளு ரொம்ப சோகமாகறாரு. இதுக்கு மேல அவரால் என்ன பண்ண முடியும்? சோ மனசு ஒரு மாதிரி இருக்கு. அதனால அப்பா வந்து அவருடைய ஃாதரை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு போறாரு. சின்ன வயசுல ஓடி வந்திருப்பார்ல, இப்போதான் ஃாதரை பார்க்கவே அவர் போறாரு. அதாவது அவர் வந்து ஆரியமுடைய தாத்தா. சோ தாத்தாவும் அப்பாவை பார்த்துட்டு வெளியே என்ன நிக்கிற உள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. பார்த்தா வீட்டுக்குள்ள ஆரியமுடைய போட்டோஸ்லாம் இருக்கு. அப்பாவும் ரொம்ப தயக்கமா, எப்படி இருக்கீங்க, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், என் பேரன் எப்படி இருக்கான் அப்படின்னு தாத்தா கேட்க, அப்பதான் அப்பா ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இவங்களுக்கு டொனேட் பண்றதுக்கான அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா தாத்தாவும் டொனேட் பண்ணிருக்காரு. இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் $10,000 டொனேட் பண்ணியிருந்தாருல, அது வேற யாரும் இல்லை, ஆரியமுடைய தாத்தா தான். ஸோ அப்படியே அப்பாவோட மனசு ஒரு மாதிரி ஆகுது. நீங்க எதுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்தீங்க? டே ஊர் பேரு தெரியாத யார் யாரோ உன் பையனுக்கு உதவி செய்யறாங்க, அவங்களே பண்ணும்பொழுது அது என்னோட பேரண்டா, நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா அப்படின்னு தாத்தா சொல்ல, அப்பாவும் அப்படியே ரொம்ப சோகமா அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, கவலைப்படாத, கண்டிப்பா நல்லதே நடக்கும், ஆரியமுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அப்பாவும் அங்க இருந்து கிளம்பலான பொழுதுதான் தாத்தா ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறாரு. என்னடான்னு பார்த்தா தலையில போடுற தொப்பி. இல்ல, ஆரியம் தலையில ஏதோ ஒரு கேப்பை தானே போட்டுக்கிட்டு இருக்கான், அது அவ்வளவா செட் ஆகாது, இது நானே தைச்சது, இதை அவங்க கிட்ட கொடுத்துடுறியா அப்படின்னு சொல்ல, அப்பாவும் அதை வாங்கிக்கிட்டு தாத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஆரியம் வந்து ஏதோ டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அம்மா மட்டும் தான் தனியா இருக்காங்க. நீ இந்த நேரத்துல சாப்பிடாம இருக்க கூடாது, வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆரியம் உயிரோட இருப்பாரு, அதனால வேலைக்கெல்லாம் போகாம ஸ்டாப் பண்ணிட்டு ஆரியம் கூடவே இருக்க ட்ரை பண்றாங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காருல, அவரு ஆரியம் பார்க்க வராரு. ஆரியமுக்கு கண் பார்வை போயிடுச்சு, உண்மையிலே அவரு சாக போறாருன்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அப்படியே ஆரியம் தனியா வீல் சேர்ல கொண்டு வந்து ஆரியம் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாம ஆரியமுக்கு கொஞ்சோண்டு சரக்க ஊத்தி கொடுக்கறாரு. சோ ஆரியமும் அதை குடிச்சிட்டு, எப்பாடா ஒரு வழியா நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கு அங்கிள். அதோட எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு சோக பாட்டு பாடினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா அப்படின்னு சொல்ல அங்கிளும் பாட்டு பாடுறாரு. அப்படியே அதை உட்காந்துக்கிட்டு ஆரியம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட அங்கிளும், நான் இந்த ஊரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போக போறேன், சோ திரும்ப வருவனான்னு தெரியாது, சோ அதனால குட் பாய் அப்படின்னு ஆரியம் கிட்ட கடைசியா பேசிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. சோ அதுக்கப்புறமா ஆரியமுடைய உடம்பு மோசமாக ஆரம்பிக்குது. கிறிஸ்மஸ் டைம் வேற வந்துருச்சு. அம்மாவும் அப்பாவும் ஆரியம் பக்கத்துல வந்து, ஆரியம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்குன்னா சொல்லு, நமக்கு நிறைய டொனேஷன் வந்திருக்கு, சோ அதனால என்ன பொருள்னாலும் சொல்லு வாங்கிடலாம் அப்பா எனக்கு பொருள் எல்லாம் வேணாம், எனக்கு சிட்டில நியூ இயர் பெல் அடிப்பாங்கல்ல, அந்த சவுண்டை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த இடம் ரொம்ப கூட்டமா இருக்குமே, உனக்கு உடம்பு முடியலையே, ப்ளீஸ் அப்பா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு இவங்க சொல்றாங்க. அதோட என்னோட டேப்ல ஒரு ஃபைல் இருக்கும், அது எல்லாமே நான் எழுதுனது தான், அதை ஒரு புக்கா பிரிண்ட் போட்டு கொண்டு வாங்கப்பா, அதோட அதுல இருந்து நீங்க ஒரு வாரத்தை கூட படிக்க
அப்படி இதுல என்ன தண்டா எழுதிருக்க அப்படின்னு அப்பா கேட்க, அப்பா படிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். சரி சரி படிக்கல, அப்புறம் உனக்கு ஒரு மெயில் வந்திருக்குடா அந்த பொண்ணு கிட்ட இருந்து. ஆரியம் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக இவரே சும்மா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஆரியமால செக் பண்ணவும் முடியாது, கண்ணு தெரியாதுல அவருக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஊர்ல வந்து பனிப்பொழிவு அதிகமா பெஞ்சதுனால அந்த பொண்ணால சரியா மெசேஜ் பண்ண முடியலையா, உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி தான் கேட்டு அனுப்பியிருக்காளே. ஆனா நம்ம ஆரியமுக்கு தெரியும், அப்பா நம்மளை சந்தோஷப்படுத்த தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு. சோ ஆரியமும், ஓ அப்படியாப்பா, சரி நம்ம ரிப்ளை பண்ணிடலாம்ப்பா, நான் சொல்றேன் அப்படியே டைப் பண்றீங்களா? சொல்றா, ரொம்ப நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட என்னோட சைல்டுஹுட பத்தி நான் சொல்ல போறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்காது, ஆனா எனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா கேமரால வீடியோ எடுப்பாங்க. எங்க அப்பா செவத்துக்கு பின்னாடி இருந்து திடீர்னு வந்து பிக்கபூன்னு சொல்லுவாரு, நான் நல்லா சிரிப்பேன். திரும்பவும் மறைஞ்சுப்பாரு, திரும்பவும் பிக்கபூன்னு சொல்லுவாரு.
இருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு என் அப்பாவும் அம்மாவும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு என் அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு நான் பிக்கப் போன்னு சொல்லி மறைய போறேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் சின்ன பசங்களா இருக்கும் பொழுதே நான் பிறந்துட்டேன். அதனாலயே என் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? எங்க அப்பா அவரோட படிப்பை கண்டினியூ பண்ணாம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் வயசு பசங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷமா. ஆனா என் அப்பா அதே ரெஸ்டாரண்ட்ல அந்த பசங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ற ஒரு சர்வன்ட்டா வேலை செஞ்சாரு. எதுக்காக? நான் பிறந்துட்டேன், என்ன பாத்துக்கணும், எனக்கான செலவுகளுக்காக அவருடைய கனவான அத்லெட் ஆகறதெல்லாம் மறந்துட்டு எனக்காக உழைச்சாரு. அப்புறம் என் அம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த சின்ன வயசுல எல்லாரும் அழகா ட்ரெஸ் போட்டுக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும் இப்படின்னு நினைப்பாங்க. நடந்து போகும்போது கூட கடையில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எங்க அம்மா பாப்பாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா எங்க அம்மா எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? ஆனா எங்க அம்மாவால அந்த ட்ரெஸ் வாங்க முடியல. என்ன, அவங்க முதுகுல சுமந்துகிட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ரோட்ல நடந்து போவாங்க. என் அம்மாவும் அப்பாவும் எனக்காக அவங்களுடைய கனவு எல்லாத்தையுமே மொத்தமா மறந்துட்டாங்க. சோ எனக்காக எங்க அம்மா அப்பா பண்ணதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? வளர்ந்து என் அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சு. நான் சீக்கிரமாவே சாக போறேன், என் அம்மா அப்பாவை விட்டு பிரிய போறேன், என்ன அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் எப்பவுமே அவங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு. நம்மளால ஒரு விஷயத்த பார்க்க முடியல அப்படின்னா அதுக்காக அந்த விஷயம் அங்க இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பகல்ல வானத்துல நட்சத்திரம் தெரியாதுதான், ஆனா அதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரிதான் நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என் அம்மா அப்பா கூடவே தான் இருப்பேன். அவங்க கூடவே இருந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருப்பேன். இப்ப கூட எனக்கு கண் பார்வை தெரியல, அப்பா தான் மெயில டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் என் அப்பா அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா என் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், எனக்கு என் அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் மனசுக்குள்ள கடைசியா ஞாபகத்துல இருக்கிற ஒரே முகம் என் அப்பாவோட முகம் தான் அப்படின்னு ஆரியம் சொல்ல, எங்க அப்பா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. சோ ஆரியமுடைய கடைசி ஆசை அந்த நியூ இயர் பெல்ல கேட்கணும்னு தான். அதனால டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான், இந்த நேரத்துல கூட்டிட்டு போனீங்கன்னா என்ன வேணாலும் ஆகலாம், பிளீஸ் டாக்டர் இது அவனோட கடைசி ஆசை, டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டாக்டருக்கும் வேற வழி இல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணி ஆரியம் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்து அனுப்பி வைக்கிறாரு. சோ கார்ல இவங்க போய்கிட்டு இருக்காங்க, ஒரு டிராபிக்ல இருக்காங்க, ஏன்னா நியூ இயர் பெல் சவுண்ட் கேட்கணும்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ ஆரியமும் அப்படியே அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு அம்மாவோட வயித்துல கைய வச்சு, அம்மா என்னை பத்தி என் குட்டி தம்பி கிட்ட சொல்லுங்கம்மா, எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்படின்னு ஆரியம் சொல்ல, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுத்தமா புரியல. உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்னைக்கு ஒரு டேப்லெட்டை பார்த்தேன்லம்மா, அது பிரெக்னெண்டா இருக்கிறவங்க போடுறதுன்னு எனக்கு தெரியுமா, அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் உங்க வயித்துல பாப்பா வளருது அப்படின்னு. அதோட நானும் அப்பாவும் ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு வால் நட்சத்திரம் போச்சுமா, அப்பா ஏதாவது வேண்டிக்கிட்டா அப்படின்னு நடக்கும்னு சொன்னாரு. நான் என்ன தெரியுமா வேணேன், என் அம்மா வயித்துல இருக்கிற பாப்பா என்ன மாதிரி பிறக்கவே கூடாது, அந்த பாப்பா நல்லா ஹெல்த்தியா பிறக்கணும், என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இதுதாமா நான் வேண்டுனேன், கண்டிப்பா நடக்குமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆரியம் சொல்ல, எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்க ரெண்டு பேருக்காகவும் நான் ஒரு கதை எழுதியிருக்கேம்மா, அதை சத்தமா படிங்க, நானும் கேட்கணும் அப்படின்னு ஆரியம் சொல்ல, அம்மாவும் அப்பா பிரிண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாருல, அதை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு நீர்வீழ்ச்சினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல அப்படியே குளிக்கிறதுக்காக எகிரி குதிக்கிறாரு, டவுசர் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு நல்லா ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த காட்டு பகுதியில அம்மா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, ஜில்லுன்னு காத்தடிக்குது, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா திடீர்னு கால் தவறி ஒரு தேன் குட்டி கிட்ட போயிடுறாங்க, தேனீக்கள் அவங்கள கொட்ட போகுது. வேகமா அவங்க அப்பா குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த தண்ணிலயே குதிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் தண்ணிக்கு அடியில முத முறையா பாத்துக்கிறாங்க. சோ அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிற இந்த விஷயம் இயற்கையா நடக்குது. அவங்களுக்குள்ள உருவாகிற அந்த காதல் அதுவும் இயற்கையா உருவாகுது. அந்த காதல்னால நானும் இயற்கையா உருவான. இது ஒரு மொக்க கதை தான், ஆனா என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த கதை கண்டிப்பா பிடிக்கும். இப்படின்னு அம்மா படிக்கிறாங்க, டே ஆரியம் உண்மையிலேயே இது ஒரு மொக்க கதை தான், ஆனா இருந்தாலும் நீ எழுதுனதுனால பிடிச்சிருக்கு. அப்பாவும், ஏண்டா டே நான் தண்ணியில குளிக்கும்போது ஒண்ணுமே போடவே இல்லையா, ஷேம் ஷேம் பப்பி ஷேம், ஏண்டா என்ன இப்படி கலாய்க்கிற. சோ டிராபிக்கும் மூவ் ஆகுது, அப்பாவும் கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆரியம் கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஆரியம் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அம்மாவும் ஆரியமை எழுப்ப ட்ரை பண்றாங்க, ஆரியம் அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. உடனே அப்பாவால காரே ஓட்ட முடியல, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. பின்னாடி வண்டிகள்லாம் ஹார்ன் அடிக்குது, ஆனா அப்பா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆரியம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாரு. அம்மாவும், ஆரியம் சீக்கிரம் எழுந்துடுறா, நீ அந்த நியூ இயர் பெல்ல கேட்கணும்னு ஆசைப்பட்டலடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும், கண்ணு தரடா பிளீஸ்டான்னு அம்மா கெஞ்சுறாங்க. ஆனா ஆரியம் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, அவர் இறந்தே போயிட்டாரு. இங்க அந்த நியூ இயர் பெல் அடிச்சு நியூ இயரை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. சோ உலகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ஆரியம் இறந்து போய் அம்மாவும் அப்பாவும் சோகமா இருக்காங்க. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஆரியம் ரெண்டாவது தடவையா ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல, இந்த இன்டர்வியூ உடைய எண்டிங் பார்ட் நம்ம ஆரியம்
ஆரியம் தான் பேசணும். ஆரியம் கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஆரியம், ஒருவேளை அடுத்த பிறவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுற? அது வந்து நான் அடுத்த பிறவியில ஒரு அப்பாவா ஆகணும். எனக்கு என்ன மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கணும். ஏன்னா அப்பதான் என் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அது எல்லாத்தையும் நானும் பட முடியும் அப்படின்னு ஆரியம் சொல்றாரு. அந்த இன்டர்வியூவும் முடியுது. அப்பா உடனே ஆரியம் தூக்கிக்கிட்டு, உனக்கு இந்த ஆசைலாம் இருக்காடா, சரிவா நம்ம போலாம் அப்படின்னு ஆரியம் அவருடைய அப்பா அம்மான்னு ஒன்னா அப்படின்னு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலயே மை பிரில்லியன்ட் லைஃப்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல படம்ல, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல், ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.